அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேபிஸ்க்கு ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கில் வந்து ஹை லெவலில் மாவு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை வந்து சாப்பாட்டோடைய இதோடையும் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தோன்னா காலையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முழுமையான நியூட்ரிஷன் கிடைக்கும். என்னோட பேபி சாப்பிட்ற அளவை பொறுத்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அதை கழுவி தோலை உரித்து பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாயிலான உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி உப்பு, மிளகாய் பொடி, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு பட்டர் மாதிரி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை மாவை எடுத்து கல்லில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பட்டர் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை அது கூட வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட துருவி வச்ச ஆனியன், உப்பு, கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கீ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னோடய இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேபி ஃபுட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம், டெசர்ட்னு எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறையா விலாக் குக்கிங்கெலாம் நம்ம சேனலில் கம்மிங் சூன் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அஸ்லாமலைக்கும்.